திருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய திருக்கோயில் வால் கொளிப்புத்தூர். ஆனால் முந்தைய காலத்துல வால் ஒளிப்புத்தூர் அப்படின்னு பெயர் பெற்ற இந்த தலம். இங்க இருக்கக்கூடிய இந்த வாகை மரம் ஒரு அற்புதமான ஒரு வாகை மரம், ரொம்ப பழமையானது பாருங்க. இதற்கு என்ன தல வரலாறுனா, அமிர்தம் கடையும் பொழுது வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பு தான் மேருமலைய மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து அமிர்தம் கடைகிறாங்க. அப்ப கடையிற காலத்துல அமிர்தம் கிடைச்சோன்னா என்ன பண்றாங்க, வாசுகி பாம்பை விட்டுட்டாங்க. வாசுகி பாம்புடைய உடல் அப்படி நலிவுற்று ரொம்ப கஷ்டப்படுது. அந்த கஷ்டம் நீங்க தன் உடல் வேதனை தீர வாசுகி நாகம் இங்கே இறைவனை பூஜித்து தன் தேகத்துக்கு திருப்பி ரீஜெனரேட் பண்ற மாதிரி பொலிவு பெற்ற திருத்தலம் இந்த ஊர். அதனால இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் புத்தூர் அப்படிங்கிற திருநாமம் இருந்தது. பாண்டவர்கள் அப்படியே வனவாசம் வரும் காலத்துல தீர்த்த யாத்திரையாக அர்ஜுனன் இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்காரு. வரும்பொழுது அப்படி அவருக்கு பயங்கரமான நாவரட்சி ஏற்பட்டு தாகத்திற்கு கஷ்டப்படுற காலத்துல இறைவன் அப்படியே ஒரு முதியவர் வேடத்துல வந்து ஒரு கதையை கொடுத்து வாகை மரத்துக்கு அருகிலே அப்படியே இந்த கதையை வச்சு ஒரு அடி அடி அதுல இருந்து நீர் வந்து பெருகு வரும், அந்த தண்ணீரை நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்த்த வாகை மரத்துக்கு பக்கத்துல அந்த எதிர்த்தாப்புல தான் அவர் கதையால வந்து தீர்த்தத்தை ஏற்படுத்தினார். அந்த தீர்த்தம் பேர் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேரு. அவருடைய தண்ணி தாகம் தீருது. ஆனா என்ன நடக்குதுன்னா, அர்ஜுனன் தன் கையில் இருக்கக்கூடிய வாளை அந்த முதியவர்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சிருங்க, நான் போய் நீர் அருந்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சுவாமி தான் தீராத விளையாட்டு பிள்ளையாயிற்று. அவருடைய திருவிளையாடலுக்கு எல்லையே கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாளை எடுத்து அப்படியே ஒரு பொந்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிடுறார். அப்புறம் வந்து அவர் ஃபீல் பண்ணி கேட்கிறாரு, கடவுளே இது எங்க என்னுடைய வாளை காணாம் வந்த முதியவரையும் காணா அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய இறைவனை கண்டு உணர்ந்து அவர் வேண்டுகின்ற நேரத்தில் அவருடைய வாள் ஒளித்து வைத்த வாள் ஒளி பெற்று மின்னுச்சான். அதனாலதான் இந்த ஊரோட பேரு வால் ஒளி புத்தூர் அப்படிங்கறது மாறி வால் ஒளி வால் ஒளி புத்தூர் அப்படின்னு இப்ப மருவி அப்படிங்கிற திருநாமத்தோட இந்த திருத்தலம் அழைக்கப்படுது. இந்த திருத்தலம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்து வர்ற மாதிரி நான் பார்க்கல. ஆனா சுத்தமா வச்சிருக்காங்க ரொம்ப அருமையான இந்த திருத்தலத்துல. ஆதி காலத்தில் மகாவிஷ்ணு சிவலிங்கத்தை பூஜை பண்ணார். அவர் பண்ணதே அவர் பூஜித்த தலம் சுவாமியோட பேரு, அதனால ரத்னபுரீஸ்வரர் மாணிக்க வண்ணேஸ்வரர் மாணிக்க என்னங்க ஐயா மாணிக்க வண்ணர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. இந்த திருத்தலம் வந்து அவ்வளவு ஒரு பேர் பெற்ற திருத்தலம். இங்க வரும்பொழுதே மனதுல எப்படி இருக்கு தெரியுமா, அமைதி தானாக ஆட்கொள்ளுது. வாசுகி பாம்பு நலிவுற்று தன் தேகத்தை மீண்டும் பொலிவுற்ற மாதிரி, யாருக்கெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தெளிவே பெறல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ வாங்க இந்த திருத்தலத்துக்கு, இறைவனை கண்டு உணருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய தேகம் பொலிவு பெறும். எத்தனை பேர் ஜிம்முக்கெல்லாம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, எவ்வளவு விஷயத்த சாப்பிட்றீங்க, அதெல்லாம் அதுக்கு அடுத்தபட்சம் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை இறைவன் ஒருவரே வழங்கக்கூடிய வல்லவர். எது சாப்பிட்டாலும் என் உடம்பு தேறலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த திருத்தலம் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தேகம் பொலிவு பெறும். நம்ம கோயில ஃபுல்லா வளம் வந்து சுவாமி எப்படி இருக்காரு அம்பிகை எப்படி இருக்காங்கிறத உங்களுக்கு அடுத்து வர்ணிக்கிறேன். நன்றி. இப்போ நம்ம இந்த திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தை வளம் வருவோம். வாகை மரம் எவ்வளவு அழகாக உள்ளதுன்னு பாத்தீங்களா, மிகப்பெரிய மரம் தலை விருட்சம். அப்படியே வளம் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் இந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது இந்த ஊர் பேரு வால்கொளி புத்தூர் இல்ல வாலா புத்தூர் அப்படி மாறிடுச்சு. அப்படியே பிரகாரத்தை வளம் வந்து நம்ம உள்ள நுழையணும். உள்ள பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுரூபங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. மிகவும் பழமையான திருக்கோயில். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கோயில் சிதலமாயி அங்க இருக்கக்கூடிய சிவ மூர்த்தங்களும் அம்பிகையின் மூர்த்தங்களும் கூட இந்த திருத்தலத்துல வைத்து பாதுகாப்பா பூஜை பண்றாங்க. அப்படி ஒரு அருமையான திருத்தலம். ஆஹா, இது நம்ம உள்பிரகாரம் வந்திருக்கோம். சுவாமி மேல இருக்கக்கூடிய கோபுரம், அங்க விநாயகர் இருக்கிறாரு, இங்க கோஷ்ட தெய்வங்கள் இருக்காங்க, நர்த்தன விநாயகர் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தி துர்கை எல்லாருமே இங்க இருக்காங்க.
இதெல்லாம் கோஷ்டமூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஷ்டம் அப்படின்னாலே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ரூபங்களை கோஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். வேறு எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு இங்க பாருங்க, பிரம்ம யோகியா இவர். அடாரா வெளிச்சத்துல அப்படி உயிரோட்டமா உட்கார்ந்துருக்காரு ஐயா. அவருக்கு பாருங்க துவார பாலகர்கள், சாரிண்ணே, ரெண்டு பேரும் அப்படி கருங்கல்ல ரெடி பண்ணி துவார பாலகர்கள் வச்சு பிரம்ம யோகி யாரை நோக்கி பூஜை வைத்து கொண்டிருக்கிறார்னா, சாட்சாத் அப்படி தட்சிணாமூர்த்தியை. தட்சிணாமூர்த்திக்கு பாருங்க கீழே நந்தி வேற இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, வேற எந்த திருத்தலத்திலும் இல்லாத ஒரு அமைப்பு. இதோட சந்திரனும் இப்போ நம்ம கூட சேர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டு இருக்கின்றார். இங்க பாருங்க இந்த இடத்துல லிங்கோத்பவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க நம்மளுடைய வள்ளி தெய்வ சேனாதிபதி அழகாக அமர்ந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். சந்திரதேவன் நம்ம கூட பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அடாடாடாடா சிரிச்ச முகமா இருக்காளே அம்பிகை. அவைய விரதம் பாசகஸ்தம் ஹஸ்தம் தானா? ஏன பாசகஸ்தம் அபய விரதத்தோட குட்டியா அழக உட்கார்ந்துருக்கான். இந்த திருக்குளத்துலதான் பிரம்மகத்தி தீர்த்தம்னு சொல்றாங்க. ஓ அது பிரம்மதீர்த்தம், பிரம்மகத்தி தீர்த்தம். ஆமா அது மாதிரி இப்ப பிரம்மதீர்த்தம். ஆமா அதுல வந்து குளிச்சு முடிவு இந்த கோயிலை சுத்தி வரக்குள்ள இந்த அம்பாளுக்கு வந்து இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இருக்குங்க. அதனாலதான் இந்த கோயிலே துருக்க கோயில் தான் ரொம்ப மெயினா சொல்லுவாங்க. இது வந்து இங்க அது இது விஷ்ணு துருக்கங்க. இந்த அஷ்ட துர்க்கையில இது ரொம்ப சாந்தமான துர்க்க. அந்த 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 அது இங்க அந்த இந்த அசுரன் இருக்காங்களா வந்து எருமகடா வாகத்துல வரா, அப்படி வரக்குள்ளார அவர் என்ன சொல்றாரு, எத்தனையோ முறை சம்பாரம் பண்ணி இந்த அம்பாள் அவன் திரும்பி திரும்பி உயிர் பிழைச்சி வந்துடுறான். இந்த மாதிரி அசந்து போய் அம்பாளுக்கு ரொம்ப நாடித்தளர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் இந்த அம்பாள் வந்து திருப்பி இந்த மாதிரி நடக்குது நான் என்ன பண்ணுவேன் அவனை கொல்ல முடியலையேன்னு சொல்லக்கூடாதுதான். அப்ப இந்த ட்ரிப்பு எரும வாகனத்துல வருவான். அந்த தலையை வெட்டி கீழே விழாம வடக்கு முகம் வச்சு உன்னுடைய இடதுக்கால தூக்கி தலையில வச்சு அவனுக்கு உயிர் போகும்னு சொல்றாரு ஈஸ்வரன். அது மாதிரி இந்த அம்பாள் இது செய்ததுக்கு அந்த வித்தியாசமான அமைப்பு. ஆமா வித்தியாசமா இருக்கிறது காரணம் அதான் அந்த தலைங்கிறது. அது வந்து எரும தலைன்னா அவன் அந்த அசுரன் வந்து அந்த மாதிரி உருவத்துல வராங்க. அவங்க சம்பாரம் பண்ணி இந்த மாதிரி தூக்கி அந்த வலது கால ஒரு கால மட்டும் தூக்கி அது தலையில வச்சிருக்குங்க, ஒரு கால கீழே இருக்குங்க. அந்த மாதிரி செய்யுது. அதனாலதான் இந்த துர்க்க அதுவும் விஷ்ணு துர்க்கங்க. ஓ சரி சரி, அருமகை அருமை, ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. ஆவாதவங்களுக்கு இந்த துர்க்கையிட்ட வந்து பொண்ணு மாப்பிள்ளைய மாப்பிள்ளையா அவங்களுக்கு வயசு என்ன எத்தனை வயசுன்னு கேட்டுக்கிட்டு அந்த அகில் வந்து புது அகில அத்தனை வயசுக்கு உள்ள அகில வாங்கிட்டு வர சொல்லி கீழே முழு உளுந்த பரப்பி அதுல ஒவ்வொரு பக்கமும் அந்த அகில நெடுக்க வச்சு சுத்தீரும் வச்சு எண்ணெய் போட்டு அவங்க கையாலேயே தீபத்தை ஏற்றணும். ஏற்றி அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள்ல அவங்க ஆயிடும். ஓகேங்க. அது திருப்பி அவங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு வந்துட்டும் போவாங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு போலீஸ்காரருங்க, அவருக்கு ரெண்டு பொண்ணா, ரெண்டு பொண்ணுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அமையலைங்க. இந்த கோயிலுக்கு வந்து முதல் பொண்ணுக்கு வந்து வேண்டிட்டு போனாருங்க. ஒரு 15 நாள்ல கல்யாணமே ஆயிடுச்சுங்க. இங்க வந்துட்டு போனாருங்க. அப்புறம் ரெண்டாவது பொண்ணுக்கு அது மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கும் அது மாதிரி கல்யாணம் ஆகி ரெண்டாவது பொண்ணு இங்க வந்துட்டு போச்சுங்க. ரொம்ப நல்லா இங்க அம்பிகை விஷ்ணு துர்க்கையா இருக்கிறதுனால திருமண தடை நம்பணுங்க. அம்பாள்கிட்ட வந்தோம் நம்மளுக்கு அது நடக்கும்னு நம்பணும். சொன்னீங்க பாருங்க இந்த வார்த்தை தான் நூத்துல ஒரு வார்த்தை, நம்பினோர் கெடுவதில்லை. நம்பிக்கை தாங்க நம்பணுங்க, நம்பணும் நம்பணும். நன்றிங்க ஐயா. இந்த கோயிலுடைய வாகனம் நந்தி வாகனம் பாருங்க எவ்வளவு பழமையா இருக்குன்னு, அவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணிருக்காங்க. அவ்வளவு வாகனங்கள் இந்த திருத்தலத்துல இருந்து தான் இத்தனையுமே வாகன மண்டபம். ஆமா
இந்த திருத்தலத்துல அம்பிகையை நம்ம உள்ளே சுற்றி வருவது மாதிரி அழகா பிரகாரத்தை பாருங்க. என்ன கலைநயம், அவ மேல வச்சிருக்கிற பக்திய வச்சு எவ்வளவு அழகாக மக்கள் அந்த காலத்தில் மன்னர்களும் மக்களும் கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம ஒன்றும் கூறுவதற்கில்ல, அவ விரும்பணும். அருமையான திருத்தலம், அதாவது வெளியில எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா கட்டி அருமையோ அருமை, நேர்த்தி அவ்வளவு நேர்த்தி, சுவாமியோடைய சொரூபங்கள் அடேங்கப்பா, அவளதான் அவதான் உட்காந்துருக்கலா, அடேங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கேடி அம்மா, பேரழகி, கண்களுக்குள் அடங்காத பேரழகி. தெரியல அம்பிகை அமர்ந்த திருக்குளமா இருக்கு. இந்த மண்டபம் பேரு வவ்வால் நெத்தி மண்டபம். ஏன் இந்த மாதிரி பேரு? உங்க பேர் என்ன? உங்க பேர் சண்முகம். என் பேர் சண்முக பிரியா. ஆமாங்க ஐயா, இந்த திருத்தலத்தை அப்படியே நமது மகாவிஷ்ணு மாணிக்க லிங்கமாக சுவாமியை வணங்கிதால் சுவாமி பேர் மாணிக்க வண்ணர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு. இப்பொழுது புறாக்கள் அதிகமாக வந்து இறைவனை தொழுது கொண்டு இருக்கின்றது. எவ்வளோ புறா பாருங்க, அடாடாடா, ஓ சூப்பர் சூப்பர்டா என் செல்லங்களா, நீங்கள் ரெக்கையால் எழுப்பக்கூடிய ஒளி என் சுவாமிக்கு நீங்கள் ஓதக்கூடிய தேவார இசை மாதிரி இருக்கு என் காதுகளுக்கு. அருமையோ அருமை, என்ன அமைதியாக உட்காந்துட்டீங்க, ஏன் சவுண்ட குடுங்க. குட். முதல் பிரகாரம் இரண்டாம் பிரகாரம் என்று வளம் வந்தாகிவிட்டது. சண்முகம் ஐயா நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். சரி, இப்பொழுது நம்ம அம்பிகையும் சுவாமியும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? வண்டமர் பூங்குழலி பிரம்ம குந்தலாம்பாள் அப்படிங்கிற இரண்டு திருநாமம், ஒன்று சமஸ்கிருதத்தில் இன்னொன்று தமிழில். நமக்கு ரெண்டு பேருமே அற்புதமான பேர் தான். தமிழ் பெயரை உங்களுக்கு முழுமையான பொருளை நம்ம சொல்லலாம். வண்டமர் பூங்குழலி. நம்ம சாதாரணமாக தலையில் பூச்சூடுவோம், ஆனால் இந்த திருத்தலத்தில் அம்பிகை அவள் குழலில் அவள் கூந்தலில் சூடிய பூக்களை பார்த்து வண்டு வந்து அமர்ந்திருக்கான். அப்போ எவ்வளவு வாசனை மிகுந்த மலர்களையும் தேன் நிரம்பிய மலர்களையும் அவள் கூந்தல்ல சூடியிருப்பா. நாங்கள் சென்ற பொழுது அப்படி ஒரு மஞ்சள் நிற பட்டாடை உறுத்தி அருமையாக அலங்காரத்தை செய்திருந்தார் இந்த கோயில் குருக்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தில் சுவாமி மாணிக்க வண்ணர் நம் மனதை நிறைத்து விடுவார். இங்க திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்காங்க. அதுல ஒரு பதிகத்துக்கு இப்ப நம்ம பொருளை பார்க்கலாம். எண்ணில் ஈரமும் உடையார் எத்தனையோ இவர் அறங்கள், கண்ணும் ஆயிரம் உடையார் கையும் ஓர் ஆயிரம் உடையார், பொண்ணும் ஆயிரம் உடையார் பெருமையோர் ஆயிரம் உடையார், வண்ணம் ஆயிரம் உடையார் வாழ்வொளி புத்தூர் உளாரே. அதாவது இறைவன் எண்ணற்ற வகைகள்ல நமக்கு அன்பு செய்கிறவர். அவர் அறங்களை பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இவருக்கு ஆயிரம் கண்ணு இருக்குங்க, கையும் ஆயிரம் இருக்குங்க. இவர் சக்தியோட அம்சத்தை பலவற்றை கொண்டவருங்க, பெருமைகளையும் ஆயிரம் குடையவர் இவர். இவர் வண்ணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதுவும் ஆயிரம். அப்படிப்பட்ட இறைவன் எங்குள்ளார் தெரியுமா? இந்த வாழ்வொளி புத்தூரில் இருக்கின்றார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற பதிகம் சொல்லன்னா பொருளும் மனநிறைவையும் நமக்கு தரும். அருமையான இந்த திருத்தலத்தில் ஐயா வள்ளலார் தனது விண்ணப்பக்களை வெண்பாவில் இறைவனை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படிங்கிறத சற்றே நாம் அறியலாம். பெண்களிடம் உள்ள காம மயக்கத்தை நீக்கி
உயரிய உள்ளத்தை உடையோர் பொருந்துகின்ற இடம் எது தெரியுமா? இந்த திருவாழ்கொழிபுத்தூர் அப்படிங்கிற மாணிக்க தீபத்திடமா? ஆமாங்க, இறைவனை ஐயா வள்ளலார் மாணிக்க தீபமே அப்படின்னு சொல்லியிருப்பார். மணிச்சுடரே அப்படின்னு புகழ்ந்திருக்கார். தாவு மயல் கால்கோள் இருமணத்து காரிருணி தோர் மருவும் வாழ்கொழி புத்தூர் மணிச்சுடரே. வண்டவர் பூங்குழலி உடனுரை மாணிக்க வண்ணரே போற்றி போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி. என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.